ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்தம் இந்த நாள் இனிய நாளாகவும் வளமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாகவும் அமைய இறையர்களும் குருவர்களும் திருவடியில் நின்று உங்களுக்கு வாழ்த்தி வா மகிழ்த்து மகிழ்கிறேன் இன்றைய மருத்துவ உணவு மருத்துவத்தில் தேனை பற்றி சிந்தனை செய்ய இருக்கின்றோம் தேனினுடைய மருத்துவ குணங்கள் அதனுடைய தன்மைகளை பற்றி சில கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வோம் தேன் அதில் உள்ள கனிம பொருட்கள் சத்து பொருட்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயோடின் கால்சியம் கந்தகம் சோடியம் மக்னீஷியம் குளோரின் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து உப்புச்சத்து குளுக்கோஸ் லெவ்லோஸ் லாக்டிக் ஆசிட் டாட்டரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் மற்றும் விட்டமின் உயிர் விட்டமின் பி டூ பி சிக்ஸ் சி மற்றும் கே போன்ற அனைத்து விதமான சத்து பொருட்கள் இந்த தேனில் உள்ளீடாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இவை யாவும் உடல் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு சத்து பொருளாகும் தேனுடைய தன்மை தேன் பசியை அதிகரிக்கச் செய்யும் அத்துடன் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களையும் சுலபமாக வெளியேற்ற உதவக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் வாயுவை வெளியேற்றும் ஆற்றலும் இந்த தேனுக்கு உண்டு தேன் களைப்பு நீக்கி புத்துணர்ச்சியை உண்டாக்கும் தேன் உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவு செய்கிறது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது தொற்று நோயை எதிர்க்கும் ஆற்றல் தேனுக்கு உண்டு இரத்தத்தில் உள்ள வேண்டாத விஷத்தன்மையுள்ள பொருட்களை வெளியேற்ற தேன் உதவுகிறது ரத்தம் தூய்மை பெற செய்வதோடு இரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிக அளவு உற்பத்தியாகவும் துணை புரிகிறது தேன் நிலையில் நிலையிலுள்ள புண்களை ஆற்றவும் உதவுகிறது துருநாற்றம் வீசும் புண் மீது தேனை தடவி வைக்க நாற்றம் வீசாது என் புண்ணும் ஆறிவிடும் தேனால் சீரண மண்டல உறுப்புகள் சிறப்பாக வேலை செய்யும் சீரண சக்தி அதிகரிக்கச் செய்யும் நீர் சுரப்பை உண்டாக்கும் வயிற்றில் புண்ணுடன் எரிசல் இருந்தாலும் அதை குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றது மலச்சிக்கலை போக்க வல்லது வயிற்றுவழி வயிற்றுப்போக்கு போக்கு இருப்பினும் அதனை தணிக்கக்கூடியது தேன் குடலில் உள்ள புண்கள் இருந்தாலும் அதை குணப்படுத்த வல்லது இருதயத்திற்கு வலிமையளிக்கும் இருதயம் சீரான முறையில் இயங்கவும் உடலுக்கு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படவும் இந்த தேன் துணை புரியும் நரம்புகளுக்கு வலுவளிக்கும் கைகால் நடுக்கத்தை போக்க வல்லது எலும்புகளுக்கு கூட வலிமையை வல்லது உடலில் எங்கேனும் புண் ரணங்கள் இருப்பின் ஆற்றும் குணம் தேனுக்கு உண்டு தீப்புண்ணையும் ஆற்றும் தன்மை இந்த தேனுக்கு உண்டு சர்ம நோய்களுக்கு சிறந்த நிவாரணியாகும் நுரையீரல் பாதிப்பால் ஏற்படும் இருமல் சளி போன்ற தொல்லைகளை நீக்கும் கபத்தை வெளியேற்றக்கூடியது தொண்டை கரகரப்பு இருந்தாலும் அதை போக்கும் தன்மை இதற்கு உண்டு இரத்த குறைவால் ஏற்படும் சோகை நோயை குணமாக்க வல்லது இந்த தேன் உடல் இழைப்பை தடுக்கவும் உடலுக்கு வலுவையும் எடையையும் அளிக்கும் குணம் தேனுக்கு உண்டு மூளைப்பகுதியில் சீரான இரத்த ஓட்டம் பெற இந்த தேன் மிகவும் உறுதுணையாக ஊ ஊக்கியாக இருக்கிறது இரவில் உறக்கமில்லாமல் தவிப்பவர்களுக்கு ஆழ்ந்த நித்திரையை உண்டாக்கக்கூடியது தேன் போதை நஞ்சி அபினி போன்ற நஞ்சு வகைகளை முறிக்கும் தன்மை இந்த தேனுக்கு உண்டு கீழ்வாதம் பக்கவாதம் போன்ற நோய்களை குணமாக்க உறுதுணையாக தேன் உதவுகிறது உடலுக்கு வனப்பையும் ஆரோக்கியத்தையும் தாது விருத்தியும் தேன் அளிக்கக்கூடியது உடல் உஷ்ணத்தை தணிக்க வல்லது இரத்தம் மூலம் இருப்பினும் அதை குணமாக்கும் இயல்பு தேனுக்கு உண்டு கருவுற்றிருக்கும் பெண்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்க்கும் செய்க்கும் சிறந்த போஷாக்கை அளிக்க வல்லது தேன் தேன் சுத்தமானதானா என்று அறிய ஒரு பேப்பர் பிளேட்டின் மீது ஒரு சொட்டு விட்டால் பேப்பரில் ஊராது முத்து போல் நிற்கும் திரும்பவும் சொல்கிறேன் தேன் சுத்தமானதானா என்று அறிந்து கொள்வதற்கு பேப்பர் பிளேட்டில் ஒரு சொட்டு தேன் விட்டோம் என்றால் அந்த பேப்பரில் தேனானது ஊறாமல் முத்து போல் அப்படியே நிற்கும் அதுதான் ஒரிஜினலான தேன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இவ்வாறு தேனுடைய பற்றி நன்மைகளை நாம் சிந்தித்தோம் நாம் நாளை தேனை எவ்வாறு பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை பற்றி சிந்திப்போம் அன்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்களும் கேட்டு பிறருவும் கேட்க செய்யுங்கள் அதுவே நீங்கள் செய்யும் இறை தொண்டாகும் பதினொன்று சித்தருடைய பேரொருளும் அவருடைய அருளும் நவசித்தர்களும் நவகோடி சித்தர்களும் நவநீத சித்தர்களும் எண்ணிலடங்கா சித்தகணர்களுடைய பேரொருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன் ஓம் குரு காந்தி சாய் சச்சிதானந்தம்